சென்னையை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் கடத்தப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இரிடியம் வாங்கி தருவதாக கூறி தன்னிடம் 6 லட்சம் ரூபாயை ரியல் எஸ்டேட் அதிபர் ஏமாற்றியதாக கூறி பாதிக்கப்பட்ட நபர் ரியல் எஸ்டேட் அதிபரை கடத்தி உள்ளார். காவல்துறையினரின் விவரம் என்ன? இரிடியம் மோசடியில் தொடங்கிய பகை கடத்தலில் முடிந்த பயங்கரம். போலி துப்பாக்கியை காட்டி மிரட்டிய கும்பல் சிக்கியது எப்படி? ஏப்ரல் 18 ராஜேஷ் கண்ணா என்பவர் கண்டாச்சிபுரம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்தார். அதில் தனது நண்பர்கள் சிவன் மற்றும் ராஜேந்திரா இருவரையும் துப்பாக்கி முனையில் ஒரு கும்பல் காரில் கடத்திச் சென்றதாக தெரிவித்திருந்தார். இதற்கிடையே அந்த கும்பல் தாங்கள் கடத்திய ராஜேந்திராவை கள்ளக்குறிச்சி சேலம் பிரதான சாலையில் விட்டுவிட்டு சிவனை மட்டும் கடத்திச் சென்றது. புகாரின் பேரில் போலீசார் செல்போன் சிக்னல்களை ஆய்வு செய்ததன் அடிப்படையில் விழுப்புரத்தை அடுத்த பூத்தமேடு புறவழிச்சாலை கூட்டுரோடு அருகில் கடத்தல் கும்பலின் 2 கார்கள் மற்றும் கடத்தலில் ஈடுபட்ட நபர்களான மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த நாகராஜ், காங்கேயம் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்கின்ற சின்னசாமி என்கின்ற ஓட்டக்காது செந்தில், சென்னை திருநின்ற ஊரைச் சேர்ந்த செந்தில் நாதன், கார்த்திகேயன், ஓட்டக்காது செந்தில் மனைவி சத்யா ஆகியோரை மடக்கி பிடித்தனர். கடத்தல் கும்பலிடம் நடத்திய விசாரணையில் மேலும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியானது. சென்னையைச் சேர்ந்தவர், ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ள சிவன். இவர் 3 ஆண்டுகளுக்கு முன்பு நாகராஜிடம் இரிடியம் வாங்கி தருவதாகவும் அதை வீட்டில் வைத்திருந்தால் பணம் கொட்டும் எனவும் ஆசை காட்டியுள்ளார். மேலும் இரிடியம் வாங்க 6 லட்சம் ரூபாய் வேண்டும் என கூறி அந்த பணத்தையும் பறித்துள்ளார். அதன்பின் இரிடியத்தையோ வாங்கிய பணத்தையோ திருப்பி கொடுக்கவில்லை. நாகராஜ் பலமுறை நெருக்கடி கொடுத்தும் சிவன் இழுத்தடித்து கொண்டிருந்ததால் நாகராஜ் ஆத்திரமடைந்தார். அதனால் ஏப்ரல் 18 சிவன் விழுப்புரம் வருவதை அறிந்த அவர் சந்தித்து பேசலாம் என அழைத்துள்ளார். சிவனும் சம்மதித்தார். ஏப்ரல் 18 சிவன் தனது தொழில் நண்பர்களான ராஜேஷ் கண்ணா, சம்பத், தெலுங்கானாவைச் சேர்ந்த ராஜேந்திரா ஆகிய 3 பேருடன் காரில் விழுப்புரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் சென்றார். அப்போது சிவனை தொடர்பு கொண்ட நாகராஜ் விழுப்புரம் புறவழிச்சாலையில் உள்ள அண்ணாமலை ஓட்டலில் தான் தங்கியிருப்பதாகவும் அங்கு வரும்படியும் அழைத்துள்ளார். அங்கு சென்ற சிவனை வழியில் கண்டாட்சிபுரம் மழவந்தாங்கல் காட்டுப்பகுதி அருகே 2 கார்களில் வழிமறித்தார் நாகராஜ். போலி துப்பாக்கியை காட்டி மிரட்டி சிவன் உள்ளிட்டவர்களை வேறு காரில் கடத்தி சென்றுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைதான கும்பலிடம் இருந்து ஒரு போலி துப்பாக்கி, கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 கார்கள், ராஜேஷ் கண்ணா அணிந்திருந்த பிரேஸ்லெட், மோதிரம், செல்போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த கும்பலின் முக்கிய நபரான ஓட்டக்காது செந்தில் மீது தமிழகத்தின் பல காவல் நிலையங்களில் கடத்தல் மற்றும் வழிப்பறி வழக்குகள் என 20-க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவாகியுள்ளதும் விசாரணையில் தெரிய வந்தது. 5 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே மீன் வியாபாரி